ரீகேப். மேஜர் பேசஞ்சர்ஸ்லாம் வச்சு அவர் இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணுறா. இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தன் பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக போயிருக்கான். அப்போ சாங்வி மேஜர் கிட்ட பேசும்போது உன்னால் அந்த பவர் ஆயுதமாக்க முடியாது, அது அதிகப்படுத்த தான் முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் ஒரு வயலின் சவுண்டு கேட்டு அதை ஃபாலோ பண்ணும்போது கூக்குன்னு ஒருத்தர் மீட் பண்ண அவனோட பையனை ஸ்டேஷனில் வச்சிருக்கும் போது பென் தான் காப்பாற்றி அவனை வெளியே கூப்பிட்டு வரான். அப்போ கேலுக்கு திருப்பி கேன்சர் வரும்போது எல்லா காலிங்க்கும் முதல்படியாக இருக்கிறது சாஃப்வேர் தான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஏட்ரின் ஏஞ்சலினாவுக்கு ஹெல்ப் பண்ணதை ஈகன் கிட்ட சொல்லும் போது ஈகன் அவங்கள போய் மீட் பண்ண போகிறான். அப்போ ஏஞ்சலினாவோட அம்மா அவளுக்கு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜேட் எல்லாருக்கிட்டையும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ரெஜிஸ்ட்ரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் கேல், ஏதாவது சொல்லு, நீ கடைசியாக வேலைட்டு பீட் பண்ணும்போது ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது சொன்னால் தான் உனக்கு காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ஏஞ்சினியனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் வேறு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் அந்த இடத்துக்கு வரும்போது கேல் உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கேலை நீங்கள் வந்து கூப்பிட்டு போனோம்னா அவன் தப்பு பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மெக்கில சொல்லும் போது அவனை மட்டும் இங்கே வச்சுருந்தேன், அவன் கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டிஎன்ஏலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீக் கூட கேல் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே வா அப்படின்னு சொல்லி பென் கூப்பிட்டு போகிறான். அப்போ என்னோட பெட்டில் ஒரு பிக்சர் இந்த எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, முன்னாடி ரெஜிஸ்ட்ரி வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கேயும் போலீஸ் வந்து அவனை பிடிக்க, அவனை விடுங்க, அவனை தொடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக நான் திருப்பி வருவேன், உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ ஏஞ்சலினாவோட அம்மா நோயல் அடுத்து யாரை கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அவள் ஃபஸ்ட் இங்கே தானே வந்திருக்கணும், நாங்கள் தானே ஃபஸ்ட் ஏஞ்சலினாவை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அதுதான் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் மீகாமி ஏடின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனோட கிரெடிட் கார்டு வச்சு அவன் தங்கியிருக்க ஹோட்டலை கண்டுபிடிக்கும் போது ஏடின் தானே ஏஞ்சலினாவை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒருவேளை அடுத்து அவங்ககிட்ட போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பென் உடனே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கான இந்த பையன் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆஃபீஸர் வரும்போது அவர்கிட்ட பேச போக, இங்கே பாருங்கள் பென், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்போம், அவன் தான் தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேலை பார்த்துட்ருக்கான். இப்போ ஈகன் ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது அவன் பழுப்பை திறக்க அதுலேருந்து சாம்பல் மாதிரி வருது. அப்போ அது அதிகமாக இருக்கிறத பார்த்து அவன் ஷவர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு இடத்த பார்க்குறான். அப்போ ஏட்ரியன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஏட்ரியன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ மெக்கில் அவன் ஜீக்கும் போயிட்டு ஏட்ரியன் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் செக் பண்ணும்போது அங்கே அவன் இல்லை. அப்போ ஐடி கார்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு துணியை செக் பண்ணி பார்க்க அதில் குளோரோஃபார்ம் இருக்குது. அப்போ நோயில் எல்லோரும் அங்கேயே தானே கொலை பண்ணான், இவனை மட்டும் ஏன் கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஈகன் வரும்போது நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்கேருந்து ரெண்டு ஃப்ளோர் கீழே தான் தங்கியிருக்கேன், எனக்கு எதுவும் தப்பப்பட்டுச்சு அதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறது உண்மைதான், ஜீக் புரிஞ்சுக்கும் போது நீ அவனை நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏஞ்சலின் அம்மா தான் ஏட்ரியனை கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குது, அவள் தான் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லும்போது அவளா அவகிட்ட தான் நான் போய் பேசினேன், என்னோடய பேர்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் பத்ரமாயிரு அப்படின்னு சொல்லும்போது பத்ரமாயிரா, நானும் தான் ஏஞ்சலினை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவள் என்னை கொலை பண்ண வந்துடுவா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது, நான் ஏட்ரியன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் ஏட்ரியன்கிட்டருந்து எனக்கு ஒரு காலிங் வந்துச்சு, அந்த காலிங்கில் ஏட்ரியன் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தனா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அவன்மையே தான் சொல்கிறான்னு சொல்ல, இவனை நானே போட்டு தள்ளுன்னு இருந்தேன், சரி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ மீகாமி ஸ்டேஷனில் இருக்கும்போது அவள் அங்கேருந்து ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து அனுப்புறா. அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் கேப்ரியலோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அதை டெலிட் பண்ணுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஜாட் வரும்போது ஜாட் கிட்ட போயிட்டு நோயலோட எல்லா பில்டிங்கும் நாங்கள் விசாரித்தோம், அது நிறைய பில்டிங் இருக்குது, ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸோட அட்ரஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுக்குறா. அப்போ அவர் தான் இந்த கேஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர்கிட்ட பேச போகும்போது நீங்கள் கூப்பிட்டு வச்சுருக்கீங்களா அந்த பையன், ரொம்ப இன்னசென்டான பையன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஏற்கனவே நீ பேசஞ்சர் விஷயத்தில் தேவையில்லாம் மூக்கு நுழைச்சதால் தான் இப்படி இருக்க, திருப்பி அதே தப்பை பண்ணாத, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஏஞ்சலினாவோட அம்மா ஏஞ்சலினாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அங்கே ஏட்ரியனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு மற்றவங்களாம் எப்படி உன் வழியில் குறுக்கிட்டு உன்னை தப்பான பாதை கூப்பிட்டு போனாங்களோ அதே தான் இவனும் பண்ணான், மற்றவங்க நடக்க போகிறது தான் இவனுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அப்போ நீங்கள் என்னை காப்பாற்றலை, என்னை திருப்பி அடிமையாக வச்சுக்கிறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அவன் முகத்தில் கச்சி போச்சு அவளை மயக்கப்பட வைக்கிறா.
இப்போ பென் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீ கம்மி வந்து பேச, நான் வந்து கேப்ரியலோட ஃபிங்கர் பிரிண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன், அது திருப்பி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டிஎன்ஏ என்னால் தடுக்க முடியாது, அதை அவங்க எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ சாண்வி கிட்ட ராபர்ட் வந்து பேசும்போது என்ஜினியனோட அம்மா தான் சீரியல் கிளரான், அவளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு குப்தா வராங்க. அப்போ சாண்வி அவங்க கூட பேசும்போது, நீங்கள் மேஜர் கூட வேலை பார்த்தீங்கன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லை இப்போ அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க எல்லோரும் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, நான் ஃபைலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு அப்படி பண்ணது, மேஜர் பேச்சு கேட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், ஆனால் அது மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இல்லை அது ஃபெயிலியர் ஆகலை, அந்த கான்ஷியஸாக இல்லாத பேசஞ்சர்ஸ் எல்லாருமே டேரக்டாக டிவைன் கான்ஷியஸோட கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதை மற்றவங்களும் கொண்டு வரணும்னா எனக்கு மேஜரோட டெக்னிக் திருப்பி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, மேஜர் பண்ணதை திருப்பி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது அப்படியே திருப்பி பண்ண போகிறது இல்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அதை ரெப்ளிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து, இருக்கா வீட்டு நான் வெளியே வரும்போது அங்கே இருக்க ஃபைல்லாம் நான் அதில் லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை கொடுக்குறா. இப்போ என்ஜினியா கண் முடிச்சு பார்க்கும்போது அவளையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வேட்டினை பார்க்கும்போது, எங்கள் அம்மா தான் பேசஞ்சர்ஸ்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க என்னோடய பாதையிலலாம் குறுக்க வந்தது நீங்கள் தான் நினைக்கிறாங்க, நீங்கள் தான் என்னோடய வழியை மாற்றி விட்டு தான் அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் தானே உனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதனால தான் என் கண்ணு மேடி வச்சு என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வரத்துக்குள்ளே உடனே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்க தயாராகிறாங்க. இப்போ இவங்க அந்த நோயலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் விசாரிக்கும் போது, அங்கேருந்த ஆளுக்கு நோயலை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏஞ்சினியனோட அப்பாவுக்காக 30 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் நான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேட்சை காட்டும் போது, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வாங்க நீங்கள் வந்ததுக்கு எந்த சாட்சியும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அப்போ இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே 10,000 ஃபைல் இருக்க, எப்போ இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இப்போ தான் காலிங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சொல்கிறான். இப்போ அந்த ஃபைலை பார்க்கும்போது அதில் எம்ஆர்ஐ மிஷினில் காலிங் வரும்போது எடுத்த அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்போ மேஜரும் இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்களால டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காலிங் வந்துச்சு, அப்போ நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதில் சாஃபியர் பார்க்கும்போது, அப்போ சாஃபியரை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேஜர் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவங்க என்ன காலிங் மாதிரி வர வச்சுருக்காங்க, இவங்க எந்த மாதிரி சாஃபேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒரு மாதிரி கமர்ஷியல் சாஃபேர், அது மற்ற சாஃபேர் மாதிரி இல்லை, அதை வச்சு மட்டும்தான் காலிங்கை ரீஜென்ரேட் பண்ண முடியும், அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயக்ராம் காட்டுறா. அப்போ அதோடய பவரை அதிகப்படுத்தும் போது அவ்வளோ கிளியரான காலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது மேலே போயிட்டே இருக்கும்போது, அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வலி அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளியரான காலிங் வருமா, இதுமாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அவங்க பண்ணதை ரிப்பீட் பண்ணணும், ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஈகன் பென்னோட வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல ஜீக் அவனை சமைச்சு போட்டுட்டு, உனக்கு என்ன நைட்டு காலிங் வந்துச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கேட்கும் போதெல்லாம் எனக்கு காலிங் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஆலிவுக்கு ஃபோன் வரும்போது சாண்டியோ கிட்டே, நீ சொன்னது கரெக்டு தான் சாஃபியர் பற்றி, சாஃபியர் வச்சு தான் காலிங்கை ரீஜென்ரேட் பண்ண முடியும், நம்ம அதை வச்சு காலிங் எப்போலாம் தேவையோ அப்போலாம் வர வச்சு நம்ம லைஃப் போட்டு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் ஈகன் கூட சொல்லிட்டு இருந்தா அதை பற்றி, காலிங் நம்ம கேட்கும் போதெல்லாம் வராதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, ஈகன் அங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவனுக்கு கேட்டின் பற்றி ஒரு காலிங் வந்திருக்கு, அதனால தான் அவனை கூட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரீசெண்டாக வந்த காலிங்கா, அதை என்னால் ரீஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்கலாம், நீ முடிஞ்ச அவன் நீங்கள் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதை ஈகன் கிட்ட சொல்லும் போது, சயின்ஸுக்குலாம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்ல, நீ மற்றவங்களை காப்பாற்றணும்னா இதை நீ பண்ணிதான் ஆகணும், இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி ஜிக் சொல்கிறான். நான் எப்பவுமே கரெக்டான விஷயம் தானே பண்ணுவேன், எனக்கு எது கரெக்டோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஈகன் நினச்சி பார்க்கும்போது அவன் ஜெயிலில் இருக்க, அவன் அந்த பேங்க் கோல் அடித்து இன்னொரு பேசஞ்சரோட ஒரே செல்லில் இருக்கான். அப்போ அந்த காம்பஸ் வரைஞ்சிட்டு இருக்கும்போது, அது என்னோடய தாத்தா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ இப்போ பார்த்தா காலிங்கை மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காலிங்கா என்னோடய ஃபஸ்ட் காலிங் எப்படி வந்தது தெரியுமா, யாரையோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்னை கேட்டுச்சு, நான் அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனேன், ஆனால் அங்கே போனது ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தது, நான் அங்கே போயிட்டு வேலைக்கு சேர்ந்து என்னென்ன காப்பாற்றிக்கிட்டேன், எப்பயுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். காலிங்கை எப்பவுமே மற்றவங்கள தான் காப்பாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படிப்பட்ட காலிங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு நாள் ஒரு சின்ன பையனை போட்டு ரோட்டில் சில பசங்க அடித்தாங்க, நான் போய் தடுக்க போனேன், அப்போ என்னாச்சு தெரியுமா, நானும் அவங்க கூட சேர்ந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அந்த அடித்த பையனுக்கு 5 நாள் மட்டும் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க, என்ன போலீஸ் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க தெரியுமா, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காம்பஸை போய் ஒட்ட போக அங்கே அந்த ஃப்ளைட்டுக்கே ஒரு மேப் போட்டு எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கான். இப்போ கேள்கிட்ட மறுபடியும் அந்த போலீஸ்காரை விசாரிக்கும் போது, நான் எத்தனை தடவை தான் இதே சொல்கிறது, நான் சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அவ்வளோ ஒன்றா போனீங்க, ட்ரிங்க் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பாட்டெலாம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் போயிட்டு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது மட்டும் இல்லை நாங்கள் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே நடந்த பெஸ்ட்டு ஃபீலிங் அது தான், ஆனால் அது 2 வாரம் கூட தாங்கலை, அதுக்குள்ளே அவ்வளோ யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ பின் ஸ்டேஷனில் ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்கும்போது
அவனுக்கு பின்னாடி என்னமோ சவுண்டு கேட்குது. அப்போ அங்கேருந்து மைக்ரோவனில் பீப் மாதிரி கேட்கும்போது அந்த பீப்பில் எதுவும் மியூசிக் மாதிரி கேட்குது. இதே மியூசிக் தான் கூக்கை மீட் பண்ணும்போது அவனுக்கு கேட்டிருக்கோம். அப்போ கூக் வீட்டில் இருக்கும்போது அவனும் அந்த மியூசிக்கை வாசிச்சுட்ருக்க அங்கே யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ கூக் போய் கதவு திறக்கும் போது அந்த இடத்துக்கு பென் வந்து கூக் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூக் உனக்கு அந்த மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு, என்னோடய பையனை பாரஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன் பையன் திரும்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவன் இப்போ வளர்ந்து போயிருக்கான், அவன் 5 வருஷம் ஓல்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி 8 to 8 நாள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, நான் லாயராக தான் இருக்கேன், என் பையனை காப்பாற்றினதுக்கப்புறம் நான் மற்ற பேசஞ்சர்ஸ்க்காக வாதாடிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக உன் பையனை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் போயிட்டு கீபோர்டில் உட்காந்து அவனோட மியூசிக்கை வாசிக்கும் போது இதுதான் நான் கேட்டேன், இப்போ நீ கேட்டதை வாசிக்கிறேன் பாருன்னு சொல்லி பின் கேட்டதை வாசிக்கிறான். அப்போ நமக்கு ரெண்டு மியூசிக் தனித்தனியாக கேட்டிருக்குன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜ் மாதிரி இருக்க மியூசிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சீக் வெளியே நின்றுட்டுருக்க அந்த போலீஸை பார்த்துக்கிட்டு அவன் குடிக்காமல் இருக்கிறத நினச்சி அந்த பேட்ஜ் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆலிவனை கூப்பிட்டு சாமி இப்போ ஒரு ஃபைல் அமிச்சா, அதில் சாஃப்ட்வேர் பற்றி மேஜர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து வந்து கண்டுபிடிச்சேன், இந்த கதையில் சொல்கிற மாதிரி எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே ஒரு குவாரிலேருந்து தான் வந்திருக்கு, அந்த குவாரிலேருந்து வந்த சாஃப்ட்வேரை ஒமேகா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒமேகா சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது மற்ற சாஃப்ட்வேர்ஸை விட அதுக்கு ஏதோ பவர் இருக்குது போல், அதை வச்சு தான் மேஜர் காலிங்கை ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ சான் வீகனை கூப்பிட்டு வரும்போது ஓ நல்ல ஃபெசிலிட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு இப்போ டைம் தான் இல்லை முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்து நான் உன்னை உள்ளே அலர்ட் பண்ணது காரணமே ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ப்ரொசீஜரில் உனக்கு வலி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்க ஒரு பேசஞ்சரை கடத்திருக்காங்க, அவனை காப்பாற்ற நான் மட்டும்தான் ஒரே வலி அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் அவனுக்காகலாம் வந்திருக்க மாட்டேன், உனக்காக தானே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏடினை கடத்தி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னத்துக்கு அவன் செத்து போயிருப்பான், நான் என்ன காப்பாற்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோவம் வந்து அங்கேருந்து போகிறான். பீகனை படுக்க வச்சு அவன் மேலே ஒயர்லாம் செட் பண்ணும் போது 50% சார்ஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு காலிங் கிளியராக வர ஆரம்பிச்சிடும், அதுக்கு மேலே போனதான் டேஞ்சர், அதுக்குள்ளே நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு மியூசிக்கும் இருக்க பிரிட்ஜ் மாதிரி இருக்க மியூசிக் கண்டுபிடிச்சி அதை அவன் வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம எதையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு மெசேஜ் வர, அப்போ அதில் கேலோட டிஎன்ஏவை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு டைம் இல்லை திருப்பி அதை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் ப்ளே பண்ணி காமிக்கிறான். அப்போ அதில் 10 நோட்ஸ் இருக்கும்போது இதில் மொத்தம் 10 கவுண்ட் இருக்குது, நீங்கள் எல்லாருமே நம்பரில் தானே நோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நோட்ஸில் நம்பரில் மார்க் பண்ணுறான். அப்போ மார்க் பண்ணும்போது திருப்பி அந்த கீபோர்டே அதை வாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலிங்கில் இவங்க எழுதின நம்பர் பிரைட் ஆகும் போது இது 212 ஆரம்பிக்குது, அப்போ அது நியூயார்க் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சான்வி அவனுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிறா. அப்போ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அவனுக்கு காலிங் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்க, இதோ இந்த கம்ப்யூட்டரில் மெமரி சென்டரில் லைட் அடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஷாக் கொடுக்கும்போது அவன் உடம்புல ஆட நேற்று வந்து காலிங் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ 35, 40, 15 போகும்போது அவன் உடம்புல ரொம்ப ஆட ஆரம்பிக்கும் போது இல்லை போதும் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு அவன் ஈகனை எழுப்புறா. அப்போ ஈகன் எழுந்துக்கும் போது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மயக்கம் தான் வருது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு வேறு வழி இல்லை இது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சாமி ஒத்துக்காமல் இருக்க, அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு ராபர்ட் சொல்கிறான். இங்கே பாருங்கள் ஒரு பேசஞ்சர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்னொருத்தனை காப்பாற்றணும் அவசியம் இல்லை, அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடவுளோட ஃப்ரீக்வன்சி அடையணும்னா இப்படிப்பட்ட வழி தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ பின் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது அது அலெக்ஸோட ஃபோன் நம்பர். அப்போ அலெக்ஸ் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் யார் பேசுகிறதுன்னு சொல்லி கேட்க, நான் பென்ஸ்டோன் பேசுகிறேன், நான் உங்களை நம்புகிறேன், என்னோட பையன்தான் கேல், அவன் உங்களோட பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு கேன்சர் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவன் தான் சொல்ல வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ பக்கத்தில் வந்த கூக் அவனுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு இது ஒரு சாக்கா வச்சு ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அவனை வெளியே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் ஸ்டேஷன் வரேன் அங்கே வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஃபோனை வைக்க, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ இவங்க எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி மெக்கில பேசிகிட்டு இருக்க, ஜாடு ஒரு ஃபைலை பார்க்குறான். இங்கே பாரு இங்கே வேலையை செய்யலை ஆனால் இது மட்டும் இந்த ஸ்டோரேஜ் பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன இடம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள்கிட்ட கேட்குறாங்க. அது முன்னாடியே மூடியாச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மூடினீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த இடம் வெடிச்சிருச்சு அங்கே ஃபுல்லாகவே சாம்பிளாக இருக்கிறதால அங்கே யூஸ் பண்ண முடியல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யோசிச்சு பார்த்துட்டு ஈகனோட காலிங்கும் சாம்பிள் தான், அப்போ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஜீ கிட்ட ஆலி ஒமேகா சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இதையும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, கொஞ்ச நாள் தான் அமைதியாக இருந்தேன்னு பார்த்தா இப்போ ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் கஷ்டப்படும் போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் கஷ்டப்படும் போது நானும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வேலையில் இருக்கும்போது ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன், நான் அப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன், இதெல்லாம் மெக்கில கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே பாரு நான் அன்றைக்கி அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்,
அப்போ நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன நீ சரி பண்ணு, என்னால் திருப்பி அதே மாதிரி பண்ண முடியாது, ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ சரியாயிடுவே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் நார்மலாகிறான். இப்போ ஆண்ட்ரோ வாட்சை கழட்டி அதை வச்சு ஏஞ்சலினாவோட கை கட்ட அவுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அது கிழிச்சு அவுக்கும் போது அவள் எழுந்து அவன் வாட்சை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுறா. அப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் என்னோட ஃபேமிலி எங்கிட்ட கூப்பிட்டு வந்தது, உன்னால தான் என்னோடய கார்டியன் ஏஞ்சல் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, இதுக்கெலாம் நீ தான் காரணம், எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ ஆலி கூட சாமி பேசும்போது சாஃபியர் பற்றி அதை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, ஒமேகி சாஃபியர் மொத்தம் 7 இருந்தது, அதில் கடைசி சாஃபியர் எங்கே இருக்குன்னு மட்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல, எங்கேன்னு கேட்கும்போது ஆக்ரி டாகி, அது 2013 கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆக்ரி டாகினா அதுதான் மவுண்ட் அராரட், அங்கேருந்து நோவா சார்க் நாங்கள் எடுத்தோம், அதுதான் கடைசி சாஃபியரா, நான் அதை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கஷ்டப்படுறா. அப்போவே ஃபோனை கட் பண்ணும்போது, நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் அப்போ பண்ணது கரெக்டுனா இப்போ காலிங் ரீஜென்ரேட் பண்ணுறது தப்பு தானே, ஒன்று அப்போ கரெக்டாக இருக்கணும் இல்லை இப்போ கரெக்டாக இருக்கணும், ரெண்டுமே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போயிருக்கா. அப்போ கடவுளோட தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு கூட முன்னாடி நம்பிக்கையே இல்லை ஆனால் இப்போ நம்பிக்கை வந்திருக்கல, ஆனால் இது ஏன் இப்படி குழப்புது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, தெரியல ஆனால் ஒரு நாள் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ அந்த இடத்துக்கு கீழ் வந்து பேசும்போது, உனக்கு எப்படின்னு தெரியல, சீரியல்களை கண்டுபிடிக்கிற வேலையில் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் ட்ரிங்க் ஊற்றி கொடுக்குறான். அப்போவே வேணான்னு சொல்லும்போது, நீ வேறு எதை பற்றி கவலைப்படுற போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கடவுளுக்கும் இந்த சயின்ஸ் ஸ்கூலில் தொடர்பு என்ன ரொம்ப போட்டு குழப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. சயின்ஸ் படிக்கிற யாருக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு இப்போ இருக்குது, இந்த ஒமேகா சாஃபியர் தான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அங்கே இருக்க ட்ராயிங் ஈகன் பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு காலிங் எங்கே வந்துச்சுன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வரும்போது, அவன் வேலைக்கு சேர்ந்த அந்த இடம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவன் சாண்ட்வி கிட்ட, நம்ம வாழ்க்கையில் சில டைம் ஃபெயிலியர் தான், நமக்கு எங்கே போகணுன்ட்டு வழி காட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரத்தம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வெளியே பின் கூக்கியும் அலெக்ஸையும் கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்னோடய பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது, அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ரத்தம் எடுக்கலாம்னு வரும்போது அந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாங்க. இப்போ நோயல் ஒரு தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஏட்ரினோட முகத்தை தொடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ மெக்கிலா ராபர்ட்டும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே வரும்போது, இவர் தொடச்சிட்டு இருக்க கடவுள் மன்னிக்கவே மாட்டார், அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ ஏஞ்சினியர் முன்னாடி உனக்கு கொள்ளணும்னு நினச்சேன், ஆனால் கடவுள் வேறு பிளான் போட்டிருக்காரு, அதனால தான் தப்பிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறா. அப்போ இவன் கத்துறது கேட்டு அவங்க உள்ளே வரும்போது, இவன் சத்தத்தை கேட்டு உடனே தண்ணியில் போட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ இவங்க கதவு உடச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணும்போது, அவள் கத்தி எடுத்து கொலை பண்ணலான்னு போக இவங்க வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. அப்போ அவளை பிடிக்கும் போது ஏட்ரின் சுயநலம் இல்லாமல் இருக்க, உடனே 911 ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூச்சு கொடுத்து காப்பாற்றுறாங்க. அப்போ முடிக்கும் போது மெக்கேல அமிக்காமிக்கு ஃபோன் பண்ணி நோயில் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் சீரியல் கில்லர் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற, இப்போ தான் ஏட்ரினை கொலை பண்ண ட்ரை பண்ணா, அங்கே இப்போ தான் அவளை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, வயலட்டை கொலை பண்ணும்போது அவள் வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கா, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவள் கண்டிப்பாக கில்லர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இப்போ பின் வெளியே வரும்போது கேலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறான். அப்போ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்ப்பா, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் என் பையன்தான், என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிச்சி கஷ்டப்படுறான். இப்போ ஈடனை படுக்க வச்சு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீக் படுக்க வச்சுட்டு வெளில வரும்போது அவனுக்கு ஏதோ ஃபீலிங் வருது. அப்போ ஆலி இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவனுக்கு மிக்கேலா ஃபோன் பண்ண, இன்னும் கில்லர் வெளியே தான் இருக்கா அப்படின்னு மிக்கேலா சொல்லும் போது, அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ ஜீக் ஆலிவ் கிட்டே உடனே கதவுலாம் க்ளோஸ் பண்ணு, வெளியே போலீஸ் இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈடனை பார்க்க போகிறான். அப்போ வெளியே போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் இல்லாமல் இருக்க, இவ ஈடன் கிட்டே போயிட்டு அமைதியாக இரு சத்தம் போடாது அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்ருக்கான். அப்போ போயிட்டு கதவு சாத்தும் போது அங்கே வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவர் திறந்து பார்க்க அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. அப்போ கதவு திறந்து உள்ளே யாரோ இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணை எடுத்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ உள்ளே வந்துட்டு இருக்கும்போது மேலே இந்த ஜீக் வர அவன் கண்ணை காமிக்கும் போது, இல்லை இல்லை ஜீக் தான் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ தான் ஜீக் அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே அவனை பார்த்தது ஞாபகம் வருது. ஆலிவ் இவனும் போலீஸ் இல்லை, இவன் இன்ஜினியனோட அப்பா அப்படின்னு சொல்லும், ஆமாம் உங்களை திட்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறான். இங்கே பாரு கெனித், எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கோபமாக இருக்குன்ட்டு, ஏஞ்சலினாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கண்ணை காமிச்சு, எல்லாம் அந்த குழந்தையால வந்தது, அந்த குழந்தையால தான் என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு, அது சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீக் அவன் கண்ணை பிடிக்கிறான். அப்போ ஆளி ஓடு அப்படின்னு சொல்லும் போது மேலே போக இவன் கண்ணை பிடிச்சி அவனை நிப்பாட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணை கீழே இருக்கும்போது அவன் ஜீக்கோட காலை சுட்டுட்டு அவன் அந்த குழந்தைய உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மேலே போகிறான். இப்போ மேலே போகும்போது ஆலிவ் அங்கே ஏதோ பொருளை வச்சுக்கிட்டு பயந்து நின்றுட்டுருக்க, இவன் மேலே ஏறி போகும்போது ஆலிவ் அவன் அடித்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக தள்ளி விட்டுறா. அப்போ அவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் வெட்டி பார்க்க அவன் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெக்கேலா ஜீக்கிட்ட வந்து பேசும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்க்குறேன், கெனித் தான் அந்த சீரியல் கில்லர்,
ஆலிவ் அவனை மேலேருந்து தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் ஆலிவை போயிட்டு மீட் பண்ண போறான். இப்போ நாயில் அரெஸ்ட் பண்ணி சேட் போயிட்டு அவங்ககிட்ட சரண்டர் பண்ணும்போது, என்ன எப்படி இவளை கண்டுபிடிச்சிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃபீலிங்ஸ் அதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ஒழுங்காக வேலை பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேர் நம்மளாடி சொல்லணுன்னு இருந்தேன், நீ உன்னோட திறமையெல்லாம் போலீஸ் பேட்ரோலில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ ரெஜிஸ்ட்ரியோட சேர்ந்துரு, நீ ரெஜிஸ்ட்ரியோட சேர்ந்து உன்னோட டிடெக்டிவ் வேலையை திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ பென் போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது ஜீக் மெக்கேலா கிட்ட அவன் குடிச்ச விஷயத்த அந்த பேட்ஜை காமிக்கிறான். அப்போ சமாதானப்படுத்தும் போது பென் மேலே போயிட்டு கேலையும் பார்க்குறான். அப்போ கேலுக்கு அப்படி நடந்து நினச்சி கஷ்டப்பட்டு அவன் கூடயே படுத்துக்கிறான். இப்போ ஆலிவ் டிஜேக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கும்போது அது மெசேஜ்லேயே போக, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டிஜே கிட்ட மெசேஜ் வரும்போது வெளியே வா அப்படின்னு சொல்ல, இவன் உடனே சந்தோஷமாக வெளியே போகிறான். அப்போ டிஜே எஜிப்ட்லேருந்து வரும்போது அவன் இங்கே என்ன பண்ணுறே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒமேகா சாஃப்ட்வேர் பற்றி தான் எஜிப்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அது நியூயார்க்கில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுது, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்படும் போது அவங்ககிட்ட ரெண்டு விஷயம் கேட்கணும், சாஃப்வேரை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தேடுவோம், நான் அவனை கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈக நான் வேலை செஞ்ச அந்த இடத்துக்கே திருப்பி போகிறான். அப்போ நீ ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் திருப்பி செய்யலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனை உள்ளே அனுப்புகிறாங்க. அவன் உள்ளே போகும்போது அந்த இடத்தோட பேர் மேசோனிக் டெம்பிள் ஆஃப் த ஒமேகா ஆர்டர் அப்படின்னு இருக்கு. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.